எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அனைவரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்க வேண்டும். மேலும் சிறப்பாக இருப்பதற்காக இந்த நல்ல பதிவு. இதற்கு முன்பாக அடியன் வந்து குலதெய்வத்தை பற்றி ஒரு பதிவு தந்திருந்தேன். நிறைய அன்பர்கள் அடியனுக்கு நிறைய நன்றிகளை தெரிவித்திருந்தீங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அப்புறம் இன்ஸ்டா, நிறைய இடங்கள்ல வந்து வாழ்த்து தெரிவித்து நன்றி தெரிவித்திருந்தீங்க. இன்றைய பதிவு அதன் அடுத்த கட்டம். குலதெய்வ தடைகள் இருந்துச்சுன்னா, சிலருக்கு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை முறையா வந்து வணங்கியிருக்க மாட்டாங்க, அதனால சில தடைகள் இருக்கும். இதை வந்து காரிய தடை அப்படின்னு சொல்லுவோம். இந்த காரிய தடையை எப்படி நம்ம நீக்கிறது அப்படின்றதான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். நிறைய பேர் பாருங்க, நிறைய விஷயங்கள் செய்துட்டே போவாங்க, இல்ல நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனா அது பெரிய அளவுல வெளிப்படாமலேயே வந்து அது அவங்களுக்குள்ளேயே அப்படி இருக்கும். இல்லைன்னா அது என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, அவங்க எதிர்பார்த்த ஒரு வரவேற்பு கூட அதற்கு கிடைக்காம போயிருக்கலாம். சரி, அதற்காக ஒரு அற்புதமான வழிமுறையை தான் இன்றைய பதிவில் நான் சொல்ல போறேன். அதற்கு முன்பாக ஒரு குட்டி கதை. ஒரு மிகப்பெரிய ஒரு தீவு. அந்த தீவுல பாத்தீங்கன்னா மூன்று துறவிகள் வந்து இருந்தாங்களாம். இந்த மூன்று துறவிகளும் என்ன செய்யறாங்கன்னா, இறைவனை நோக்கி வந்து பிரார்த்தனை செய்யறாங்க. இவங்களுக்கு வந்து பெருசா ஒன்றும் தெரியாது, இவங்களுக்கு பெருசா படிப்பு அறிவு கிடையாது, இவங்களுக்கு வெளி உலகம்னா என்னன்னு தெரியாது. இப்படி அந்த அது ஒரு பெரிய தீவு. அந்த தீவுல வந்து சில மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுக்கு மத்தியத்துல சில சமய நம்பிக்கையில சில பேர் இருப்பாங்களே, அந்த மாதிரிதான் அந்த மூன்று துறவிகள். அந்த மூன்று துறவிகள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு தெரிந்த பிரார்த்தனைய செய்யறாங்க. தினமும் வந்து அது ஒரு வணக்கமாவே வச்சுட்டு வராங்க. இப்படியே போய்கொண்டு இருக்கும் பொழுது இது பக்கத்துல இருக்கிற சிலருக்கு வந்து இந்த விஷயங்கள் பரவுது. பக்கத்து சில தீவுகள், பக்கத்துல இருக்கிற சில கிராமங்கள்ல இந்த விஷயம் பரவுது. அங்க இருக்கிற மத போதகர் காதலையும் இது போய் சேர்ந்துருச்சு. இவங்க தினமும் என்ன பிரார்த்தனை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, அதை நான் கடைசியில சொல்றேன். இவங்க வந்து இந்த ஒரு பிரார்த்தனை இப்படி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த மத போதகருக்கு தெரிஞ்சிருச்சு. மத போதகருக்கு தெரிந்த உடனே மத போதகர் என்ன பண்றாரு, இவங்களை நம்ம சரி கட்டியே ஆகணும், என தெரிஞ்சும் தெரியாமலும் அங்க இருக்கிற ஒரு கூட்டம் வந்து இவங்க சொல்றத தானே பின்பற்றுறாங்க, நம்ம இவங்ககிட்ட ஒரு மாற்றத்தை எழுப்புவோம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு போட் எடுத்துக்கிட்டு நேரம் வந்துட்டார். ஒரு படகுல வராங்க. வந்துட்டு அந்த தீவை வந்து சுத்தி பாக்குறாங்க. இவங்களும் வந்து அந்த மத போதகர் வராரு அப்படின்ற செய்தி வந்தோடனே அந்த கிராமத்துல நல்ல ஒரு விசேஷம், நல்ல உணவு எல்லாமே தயார் செய்து கிராமத்தெல்லாம் சுத்தி காட்டி அப்புறம் இறுதியா வந்து இந்த மத போதகர் என்ன பண்றாரு, ஐயா நீங்க மூணு பேரும் செய்யறீங்க பாத்தீங்களா இந்த பிரார்த்தனை முறையெல்லாம், நான் கேள்விப்பட்டேன், தயவு செய்தியா இதை நீங்க கொஞ்சம் மாத்திக்க வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு. சரி எப்படி ஐயா மாத்திக்கணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த மத போதகருக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து இவர் கத்துக் கொடுக்கிறாரு, இப்படிதான் வந்து சாமி கும்பிடணும், இப்படிதான் நீ எழுந்து நிக்கணும், இப்படிதான் நீ வணங்கணும், இப்படி என்றெல்லாம் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. சொல்லி கொடுத்துட்டோடனே உடனே ரொம்ப நன்றிங்க ஐயா, எங்களுக்கு இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்ட்டு அவங்களுடைய அந்த தீவுல விளைந்த கனி வகைகள்லாம் வந்துட்டு அன்பளிப்பா அவருக்கு கொடுத்து வழி அனுப்புறாங்க. இவரும் அந்த மத போதகருக்கு ஒரே சந்தோஷம், தன்ட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட திணிச்சாச்சு அப்படின்ற ஒரு திருப்தியில போறாரு. இவரையே நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல, அவங்க நல்லா இருக்கணும்னு தானே சொன்னாரு. இப்படியே போயது இவர் வந்து என்ன பண்றாரு, போட் ஏறி இவரு கடலில் போயிட்டு இருக்கிறாரு. போய்கொண்டு இருக்கும் பொழுது இந்த மத போதகருடைய வேலையால் என்ன பண்றாரு, ஐயா அங்க பாருங்க அந்த கடல்ல ஏதோ ஒண்ணு பிரகாசமா நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவரும் பாக்குறாரு. தொலைவில் இருந்து ஏதோ ஒரு பிரகாசமான ஒரு ஒளி இவங்களுடைய படகு நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. இவர் ஒண்ணுமே புரியல, அப்படியே அதிர்ச்சியில் இருக்கிறார் இந்த மத போதகர். பிறகு இந்த மத போதகர்கிட்ட அந்த ஒளி சிறுக சிறுக அப்படியே நெருங்குது. நெருங்கினோடனே அந்த மத போதகர் நல்லா அப்படி பாக்குறாரு, கண்ணு கூசுற மாதிரியான ஒரு வெளிச்சம். யாருன்னு பார்த்தா அந்த தீவுல ஒரு மூணு துறவி இருந்தாங்களே அவங்க தான். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட கரத்தை அப்படி கோத்து கொண்டு தண்ணீர் மேலேயே நடந்து வந்துட்டாங்க. வந்துட்டு அப்படியே பாக்குறாங்க. இந்த துறவி இருக்காரு பாத்தீங்களா, இந்த மத போதகர் இருக்காருல, அந்த மத போதகருக்கு பெரிய அதிர்ச்சி, ஒரு ஆச்சரியம், என்னன்னா எப்படி இவங்க நடந்து வந்தாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில இருக்கிறாரு. அப்ப வந்து அவர் கேக்குறாரு மத போதகரு, ஏன்யா நீங்க வந்தீங்க அப்படின்ட்டு. இல்லங்கய்யா, நீங்க எங்களுக்கு ஒரு பிரார்த்தனை ஒண்ணு கத்துக் கொடுத்தீங்களே
அந்த பிரார்த்தனையை நாங்க மறந்துட்டோம் ஐயா, எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்க. உடனே அதுக்கு இப்ப அந்த குலதெய்வத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லி கொடுக்க போறல, அதுக்கு இந்த கதை ரொம்ப முக்கியம், அதனால கேளு. அப்ப உடனே கேக்குறாரு, இந்த மாதிரி ஐயா நீங்க இந்த பிரார்த்தனையை தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், நீங்க மூணு பேரும் எப்படி இப்படி வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஐயா எங்களுக்கு தினமும் ஒரு பிரார்த்தனை, நாங்க ஆதியிலேருந்து ஒரு பிரார்த்தனை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அந்த பிரார்த்தனை தானங்கய்யா, அந்த மந்திரம் தானங்கய்யா, அதை சொல்லிக்கிட்டே அப்படியே வந்துட்டோம், என்னையா மந்திரம் அது அப்படின்ட்டு. நாங்க மூணு பேர் இருக்கோமா, நாங்கள் மூவர், நீயும் மூன்று. மூன்றுனா என்ன அர்த்தம்ண்டா, படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்று சக்தி தானே. அக்காலத்துல மனிதன் இயற்கையை வணங்கி கொண்டிருந்தான். அப்போ இது வந்து ஒரு நிஜ சம்பவமாகவே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சரிங்களா. அப்ப வந்து நாங்கள் மூவர், நீனும் மூவர், சோ எனக்கு தேவையான எங்களுக்கு தேவையான அந்த நல்லருளை தாருங்கள் அப்படின்றது தானே எங்க பிரார்த்தனை. இதப்பதான் இதை சொல்லிக்கிட்டு தானே நாங்க வந்தோம் அப்படின்ட்டு. அவ்வளவுதானே, இதையே நீங்க தினமும் செய்யுங்கய்யா அப்படின்ட்டு. ஐயா நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுத்தீங்களே, வேண்டாம் ஐயா அது எங்களோடய இருக்கட்டும், நீங்க அதையே தாராளமா செய்யுங்கய்யான்ட்டு. ஏனென்றால் இந்த கதையில் நீங்கள் ஆழமாக, இந்த கதை அங்க நிக்கிது, இந்த கதையில் நீங்கள் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அந்த மூன்று தீவில் இருந்த மூன்று துறவிகளுக்கும் பெரிதா விஷயம் ஞானம் கிடையாது, சாஸ்திர ஞானமும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு தெரிந்தது என்னன்னா, கள்ளம் கபடமற்ற ஒரு தூய்மையான பக்தி. இந்த பக்தியோடு இறைவனை தினமும் என்ன செஞ்சிருக்காங்க, நாங்க மூணு பேர் இருக்கோம், நீயும் முப்பெரும் சக்தியா இருக்க, நீ எனக்கு தேவையான எங்களுக்கு தேவையான அந்த அருளை தாங்க, ஆசீர்வாதத்தை தாங்க அப்படின்றத எளிமையான பிரார்த்தனையை தான் தினமும் செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த மத போதகர் என்ன பண்ணிருக்கிறாரு, தினமும் எதெல்லாம் செய்யணுமோ முறையா அத்தனையுமே செய்திருக்கிறாரு. ஆனா அவருக்கு மனதில் எழுந்த பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா, இவ்வளவையும் நான் செஞ்சு இப்ப இவங்க தண்ணியில நடந்து வந்தாங்களே, இதுல ஒரு துளி கூட நான் வரலையே, ஆனா இவங்களுக்கு சாஸ்திர ஞானம் எதுவுமே தெரியலனாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இறைவன் மீது இருக்கிற அளவு கடந்த அன்பு, அந்த அளவு கடந்த பக்தி அவங்களை இந்த கடல் மேலேயும் நடக்க வச்சிருச்சு, நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு அப்படின்றதை தன் தவறை உணர்ந்து கொண்டாராம் அந்த மத போதகர். இப்போ நம்ம கத்துக்க போற விஷயத்துக்கு வருவோம், சரிங்களா. வாழ்க்கையில நிறைய பேரு செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா, என்னைக்குமே சரி தான் ஒரு விஷயத்த கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் ஆழமான நம்பிக்கை வேண்டும், அந்த மூன்று துறவிகளை போல. என்னைக்கு உங்க நம்பிக்கை தீவிரமாக இருக்கிறதோ அன்று உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்படுறது, நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு சத்தியமாக கிடைக்கும். இதுதான் வாழ்க்கையின் உண்மை, சரிங்களா. இப்போ இந்த கதையில உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, நம்பிக்கை. எது செஞ்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சிலர் பாருங்க சில மந்திரத்தை ஜெபிச்சிட்டு இருப்பாங்க, அந்த மந்திரத்தை என்ன பண்ணிருவாங்க, சிலர் வந்து சொல்லுவாங்க, ஐயோ இதெல்லாம் ஏயா சொல்ற, இதெல்லாம் சரியில்லப்பா, இத மாத்து அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை தூக்கி போட்டுட்டு இங்கிட்ட இருந்து ஜம்ப் பண்ணுவாங்க. இந்த தெய்வத்தை விட அந்த தெய்வம் சக்தியாமே அப்படின்னு உடனே இவங்க காலம் காலமா கோடிச்சிட்டு இருக்கிற தெய்வத்தை என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கி தள்ளிட்டு அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க, புதிதாக ஒரு தெய்வ வழிபாட்டை எடுத்து போவாங்க. இது இவங்களுக்கு பிரயோஜனம் தருமா அப்படின்னு பார்த்தா பெரிய கேள்விக்குறிதான். அப்படிதான் நம் முன்னோர்கள் காலம் காலமாக வழிவந்தது தான் இந்த குல தெய்வம். அப்ப என்ன பண்றோம், நாம நம்மளுடைய இப்ப இருக்கிற காரண காரியத்துக்கு எத்தனா பித்தந்தனியும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் சொல்வாரு, வாராகி அம்மனை கும்பிடுங்க நன்மை நடக்கும்னா உடனே அது பின்னாடி ஓடிடுவாங்க. இன்னொருத்தர் வந்து சொல்வாரு, சொர்ணாகர்ஷண பைரவரை கும்பிடுப்பா அப்படின்ட்டு உடனே அது பின்னாடி ஓடுவாரு. இப்படி மனிதன் இப்படியே ஓடி ஓடிதான் என்ன நடந்ததுன்னா, குலதெய்வம் என்பதை மறந்து விட்டான். உண்மைதானே, ஒரு தலைமுறையில தொடங்கப்பட்ட ஒரு வழிபாடு அடுத்தடுத்த தலைமுறையில எப்படி தெரியாம போனுச்சு, ஏன்னா இவங்கதான் புதிது புதிதா தெய்வ வழிபாட்டுக்குள்ள போயிட்டாங்களே, அப்ப என்னது ஆதியில எதை கடைபிடிச்சாங்களோ அதை விட்டுட்டாங்க. அப்ப அதை விட்ட வாசி, இப்ப இந்த மூணு துறவிகள் தனக்கு தெரிந்தத விட்டுட்டு அந்த போதகர் சொன்னதை கேட்டிருந்தார்னா என்ன நடந்திருக்கும் நிலைமை, அவங்கள்ட்ட இருந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா, உண்மையான அன்புக்கும் பக்திக்கும் ஆண்டவன் ஒரு பெரிய வரத்தை கொடுத்திருந்தான். இதனாலதான் குலதெய்வ குற்றங்கள்லாம் வருது, ஏன்னா நமக்கு எது முன்னோடி, நமக்கு எது மூத்ததோ அதை நம்ம மறந்துட்டோம்,
பலருக்கு இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கிற பலருக்கு என்ன பிரச்சனைனா குலதெய்வம் யாருன்னு தெரியாது. அவங்களாக இருந்தாலும் சரி குலதெய்வம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தாராளமாக நாங்க சொல்கின்ற இந்த பிரார்த்தனை முறையை நீங்க செய்யலாம். இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காமெடி ஒன்று இருக்கும், நீங்க பார்த்துருக்கலாம். என்ன காமெடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சந்திரமுகி படத்துல முருகேசா நீ என்ன நட்சத்திரம் அப்படின்ட்டு நான் மிருகசீரட்ட நட்சத்திரம் அப்படின்னு வாரு. உடனே அப்படியாப்பா அது பேய்களுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரமாச்சே அப்படின்னு வாரு. அந்த படத்துல இந்த ஒரு நட்சத்திரம் வந்து ரொம்ப பிரபலியமான ஒரு நட்சத்திரம் ஆயிடுச்சு. இந்த நட்சத்திரத்தை கொண்டு நிறைய காரியங்களை செய்ய முடியும். இந்த மிருக சீரிடம் மிருக சிரிஷம் அப்படின்ற மாதிரிக்கு இந்த நட்சத்திரத்தை பொருள் கொள்வார்கள். குறிப்பிட்டு 27 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக அந்த திதி மாற்றம் நடக்கும். இப்போ இந்த மிருக சீரட நட்சத்திரத்தை நீங்க உங்களுடைய தமிழ் நாள் காட்டியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, மிருக சீரட நட்சத்திரம் வரும் பொழுது இந்த பிரயோக முறையை நீங்க செய்யணும். அதற்கு முன்பாக இந்த மாதம் நம்மளுடைய இந்த 7வது மாதம் இந்த 31 தேதி உள்ளம் பெரும் கோயில் என்கின்ற அற்புதமான ஒரு ஆன்லைன் வகுப்பு நம்ம செய்ய இருக்கின்றோம். மிகப்பெரிய ரகசியங்களும் மிகப்பெரிய அற்புதமான விஷயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இந்த ஆன்லைன் வகுப்புல உலகம் முழுவதும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் தாராளமாக நீங்க இந்த வகுப்பை நீங்கள் எடுக்க முடியும். இது ஒரு டெலிகிராம் வகுப்பு, 3 வகுப்பா நடக்கும். இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தல இதே மாதிரி நிறைய ரகசியங்களையும் மகத்தான விஷயங்களையும் உங்களுக்கு அன்று நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இன்னும் ஓரிரு நாட்கள்ல இந்த வகுப்பு தொடங்க இருக்கிறது. இந்த 31 தேதி 7வது மாதம் 2021 இந்த வகுப்பு நடக்குது. மலேசியா நேரம் சரியா 11 இந்த வகுப்பு தொடங்கிடும். இந்த வகுப்புல நிறைய சித்த ரகசியங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள போறோம். எப்படி பல அபூர்வமான விஷயங்களை இந்த மகத்தான மனதை கொண்டு நீங்கள் பெற முடியும், ஈர்க்க முடியும் என்ற அற்புதமான ஈர்ப்பாற்றல் ரகசியத்தை நம்மளுடைய சித்தர்களுடைய பாரம்பரியத்தை உள்ளடக்கி உங்களுக்கு அழகாக சொல்லித்தர எளிமையான தமிழ்ல ரொம்ப ஆழமாக 3 நாங்களே உங்களுக்கு பல விதமான விளக்கங்களை தந்து உங்களுக்கு நம்ம சொல்லி தரோம். ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம். உலகம் முழுவதும் எந்த நாட்டுல இருந்தாலும் நீங்க இந்த வகுப்பு எடுக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது வேலைகள் இருக்கு, அந்த வேலைகள் இந்த வகுப்புனால பாதிக்கப்படும் பாத்தீங்கன்னா சத்தியமாக கிடையாது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டைம்ல இந்த பாடத்தெல்லாம் கேட்க வேண்டியதுதான். இப்படிதான் இந்த வகுப்பு போகும். 0119887868 என்ற தொடர்பு எனக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்யலாம். வாட்ஸ்அப் செய்து பதிந்து கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே இந்த அழகிய வாய்ப்பு, நல்ல பாடங்கள், நல்ல விஷயங்கள்லாம் வாழ்க்கையில வரும்போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? சரி, இப்ப மீண்டும் நம்ம இப்ப இந்த பயிற்சிக்கு வந்துருவோம். சரியாக மிருக சீரட நட்சத்திரம் வரும் பொழுது இந்த பயிற்சியை நீங்க செய்யலாம். ஐயா எனக்கு வந்து பெரிய அளவுல எந்த நாள்ல எந்த நட்சத்திரம் வருதுன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா, அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக இதை தினமும் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தினமும் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில வரப்போற ஆசீர்வாதத்துக்கு அளவே கிடையாது. அதுதான் பெரிய ரகசியமே இதுல. சரிங்களா? இதற்குன்னு ஒரு திசை உண்டு. இந்த திசை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு திசை, அதாவது சூரியன் மறைகின்ற திசை இருக்குல்ல, இந்த மேற்கு முகமாக அந்த சூரியன் மறைகிற திசையை பார்த்த மாதிரி நீங்க நின்று கொள்ளலாம் அல்லது அமர்ந்து கொள்ளலாம். பெரும்பகுதி நின்று கொண்டு இந்த வணக்கத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பெரிய பலனை தரும். சிலர் உடல் குறைபாடு உள்ளவர்கள், ஊடமுற்றோர்கள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வேற வழியே இல்ல, உட்கார்ந்த இடத்துல இல்ல உடம்பு முடியாதவங்க படுத்த படுக்கையா கூட இருக்கலாம், உட்கார்ந்த விதத்துல தாராளமாக செய்யலாம். இந்த மேற்கு முகமாக சூரியன் மறையும் திசை, சரிங்களா, அந்த திசையை பார்த்து நீங்க என்ன பண்ணணும்னா இந்த முத்திரை, இதை வந்து ஆத்மாஞ்சலி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரைய உங்களுடைய இந்த 2 கட்டை விரல் இருக்குல்ல, இத உங்களுடைய புருவம் இந்த பகுதியில நீ இப்படி கொண்டு வந்துடணும். சரிங்களா? இப்படி நல்லா தலை குனிந்து வணங்க வேண்டும். புரியுதா? நல்லா வணங்கணும். அந்த திசை ரொம்ப முக்கியம், நட்சத்திரம் ரொம்ப முக்கியம், இதனுடன் ஒரு மந்திரமும் வருகிறது. என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரகரா வேல், அரகரா வேல் அப்படின்ற திவ்ய மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். சரி, இந்த மந்திரத்தை சொன்னா என்னங்கய்யா பிரயோஜனம், இந்த மந்திரம் என்ன அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு பார்த்தா அரகரா என்ன அரியதொன்றில்லை, அரகரா என்ன அரிகளர் மாந்தர், அரகரா என்ன
தேவரும் ஆவார். அரகரா என்ன அருபிறப்பன்றே. இதை யார் சொன்னா? தெய்வ சித்தர் ஐயன் திருமூல சித்தர் அருளிய திவ்ய திருமந்திரம் அது. இந்த மந்திரத்தை சரியா பாடல் எண் என்ன தெரியுமா? 916. இந்த 916 கோல்டு பின்னாடி ஒரு கூட்டமே அலையறான் பாருங்க. தங்கம் தங்கம்னா அலையறால தங்கம்ண்டா அவ்வளவு பெரிய விஷயம். அப்ப நமக்கு ஐயன் திருமூல சித்தர் 916 கோல்ட மிக அழகாக கொடுத்திருக்கிறார். அற்புதமான ஒரு மந்திரத்தில் அரகரா என்ன அரியதொன்றில்லை. டே கண்ணு, அரகரான்னு நீ செப்பனைன்னு சொல்லி வந்தா நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லடா தங்கம், இதுதான்டா ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டார். ரெண்டாவது என்ன சொல்றாரு வரியில, அரகரா என்ன அரிகளர் மாந்தர். டே இதுல எல்லா விஷயமும் இருக்குடா, இந்த அரகரால இளமை இருக்கு ஆனா மனுஷனங்களுக்கு தெரியாம போச்சுப்பா அப்படின்ற. அரகரான்னு நீங்க சொல்லும் போது யோ பிகம் த ஏஞ்சல், நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு டிவைன் ஃபோர்ஸ் ரொம்ப அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரியா, அரகரா என்ன அரு பிறப்பு அன்று. ஒரு மனிதன் ஆன்மீகத்துல இருக்கிறதுக்கு இந்த பிறவாமை என்ற பெருநிலை பெறதுதான் பெரிய விஷயம். அப்ப இந்த பிறப்பை அறக்கிற ஒரு பெரிய விஷயமாக இந்த மந்திரத்தை நம் சித்தர்கள் அற்புதமாக கொடுத்திருக்கிறாங்க. மீண்டும் சொல்கிறேன், மேற்கு முகமாக சரிங்களா பார்த்து கைகளை இந்த ஆத்மாஞ்சலி முத்திரைகளை சரியா பூர்வ மத்திக்கிட்ட இங்க நீங்க வைத்து அந்த திசையை நோக்கி அரகரா வேல் என்று நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். ஐயா எனக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியாதுங்க ஐயா. ஒண்ணும் இல்லை, என்னுடைய குலதெய்வமே எனக்கு அருள் பாலிங்கன்னு சொல்லி இந்த மந்திரத்தை என்ன பண்ணலாம் மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. குலதெய்வமே எல்லாம் நல்ல சக்திகளே நான் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்கிட்டு அப்படி விட்டுட்டு இந்த நாமத்தை சரியா எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா 21 முறை சொல்லணும். சரிங்களா, தினமும் செய்து பாருங்க, மிகப்பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றே தீர்வீர்கள். மிகப்பெரிய அரிய பொக்கிஷத்தை இன்று மனதார உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த கதையில் வந்தது இந்த கதையும் இதையும் சேர்த்து சொன்னவாசி இது ஒரு நீண்ட பதிவு. ஆனா ஏந்திரம் அதை சொன்ன, நீங்கள் எதை பிடிக்கிறீர்களோ அதை நம்பிக்கையாக பிடித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் தேடும் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்கள் எதையும் தேட வேண்டியதில்லை. மீண்டும் நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கிறது. இதை போன்ற பெரிய பெரிய ரகசியங்களோடு இந்த 31st 7th மாதம் உங்களோடு இணைய இருக்கின்றேன். இப்பொழுதே பதிந்து விடுங்கள். 0198878682 என்ற தொடர்பினுக்கு இப்பொழுதே வாட்ஸ்அப் செய்யுங்கள். நன்றி, நமச்சிவாயம். எல்லா புகழும் இறைவனுக்கு. சிவோகம்.